உபி தேர்தல் கணக்கு 2024 மக்களவைக்கு பொருந்துமா? அரசியலை பொறுத்தவரை இந்தியாவின் இதயமாக கருதப்படும் உத்தரப்பிரதேசம் இதன் சட்டமன்ற தேர்தல் வெற்றி மக்களவை தேர்தலில் ஆட்சி அமைக்க உதவும் என கருத்து கொண்டு இச்சூழலில் உபியில் தாங்களுக்கு தோல்வி குறித்தும் தவறுகள் குறித்தும் ஆராய வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. உபியின் 403 தொகுதிகளில் 255 தொகுதிகளில் வென்ற பாஜகவுக்கு ஓரளவுக்கு போட்டியாளராக ஆகிறது. சமாஜ் கட்சி இதன் தலைவராக அகிலேஷ் யாதவ் பாஜகவை போல் ஓபிசி வாக்கையை குறிவைத்தார். எஸ்பியின் கூட்டணி கட்சிகளான ராஷ்டிரிய லோக் தளம், சுகால் தேவ், பாரதிய சமாஜ் கட்சி ஆகிய இரண்டும் அகிலேஷ் கூடுதலான தொகுதிகளில் பெற உதவியுள்ளன. மற்ற இரண்டு கூட்டணி கட்சிகளான மகான் தளம், அப்னா தளம் கட்சிகளால் எஸ்பிக்கு பெரிய பலன் கிடைக்கவில்லை. இக்கட்சிகளின் வேட்பாளர்கள் நோட்டாவை விட குறைந்த வாக்குகள் பெற்றிருந்தனர். உப்பியில் 33 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆர்எல்டிக்கு 8 தொகுதிகள் கிடைத்துள்ளன. எஸ்பி 17 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த இரண்டு கட்சிகளும் ஆதரவு வாக்குகள் உபியின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் சுமார் 40 தொகுதிகளில் கிடைக்க எஸ்பிக்கு உதவியுள்ளன. இதன் பலனாக எஸ்பிக்கு முந்தைய தேர்தலில் கிடைத்திருந்த 47 தொகுதிகளில் இந்த தேர்தலில் 111 இடங்கள் என்று உயர்ந்தன. இதனால் எஸ்பிக்கு உறுதியான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து கிடைத்துள்ளது. கடந்த 2017 தேர்தலில் 21% வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் தற்போது 32% வாக்குகள் கிடைக்கின்றது. இதுவே பாஜகவுக்கு 39%லிருந்து 42% உயர்ந்துள்ளது. இதர எதிர்க்கட்சிகளான மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி காங்கிரஸ் நிலை மேலும் மோசமாகியிருக்கிறது. தேசிய கட்சியான பிஎஸ்பியின் தலைவர் மாயாவதி உபியின் 4 முறை முதல்வராக இருந்தவர். இவருக்கு இந்த தேர்தலில் 1 தொகுதி மட்டுமே கிடைத்துள்ளது. தலித் ஆதரவு கட்சியான பிஎஸ்பிக்கு அதன் வாக்காளர்கள் 2019 மக்களவைத் தேர்தலில் எஸ்பியுடன் கூட்டணி வைத்து முதல் விலகி தொடங்கினார்கள். மீதமிருந்த முக்கிய பிரிவான ஜதவ் சமூகம் தற்போது மாயாவதிக்கு கைவிட்டுள்ளது. எஸ்பியின் நிரந்தர வாக்கு வங்கியான ஜதாவுகளின் ஒரு பகுதி இந்த முறை பாஜகவுக்கு வாக்களித்தனர். இதற்கு மாயாவதி மிக குறைவாக பிரச்சாரம் செய்ததும் காரணம். 2007 தேர்தலில் தலித்துகளுடன் பிராமணர்கள் உள்ளிட்ட மேல்தட்டு சமூகத்தினரின் வாக்குகளையும் பெற்ற உபியின் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார் மாயாவதி. பிராமணர் சதீஷ் சந்திர மிஸ்ராவை கட்சிக்கு தேசிய பொதுச் செயலாளராக ஆக்கினார். இதனையடுத்து தலித் சமூகத்தினர் தலைவர்கள் ஒவ்வொருவராக பாஜக எஸ்பி கட்சியில் சேரத் தொடங்கினார்கள். உப்பியின் செல்வாக்கை வைத்து பிரதமராக ஆவதற்கு முயன்ற மாயாவதிக்கு தற்போது சட்டமன்றத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் மிஞ்சி உள்ளனர். 2011 22.23% வாக்குகள் பெற்ற மாயாவதி கட்சிக்கு தற்போது 12.5% வாக்குகள் கிடைத்துள்ளன. உபியில் சுமார் 34 ஆட்சி செய்த காங்கிரசுக்கு அடிமட்ட தொண்டர்கள் தட்டுப்பாடு உருவானது. இச்சூழலில் 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக கட்சியில் நேரடியாக களமிறங்கினார் பிரியங்கா. கட்சியின் மோசமான நிலையால் அதை மீண்டும் புதிதாக கட்டமைக்க திட்டமிட்டார். இதில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான உபியில் அவர் நடத்திய போராட்டங்களுக்கு வரவேற்பு கிடைத்தன. அடுத்து பிரச்சார பொறுப்பு உபி முழுவதற்கும் பிரியங்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பெண்களை மட்டும் குறிவைத்தவர் அவர்களின் 40% பேருக்கு போட்டியிட வாய்ப்பளித்தார். உபியில் ஆட்சி அமைக்க முறையே 18%, 28% யாதவர் முஸ்லிம்களின் வாக்குகள் அவசியம். இவற்றில் முஸ்லிம் வாக்குகள் பிரிந்தாலும் பாஜக வென்றுள்ளது. தன் 3 எதிர்க்கட்சிகளையும் வீழ்த்திய பாஜக யாதவர் முஸ்லிம்களை முற்றிலுமாக கண்டுகொள்ளவில்லை. 2017-2019 மக்களவைத் தேர்தலையும் 2017 சட்டமன்ற தேர்தலை போல் இந்த முறையும் பாஜகவின் ஒரு முஸ்லீம் வேட்பாளரும் இல்லை. இந்த தேர்தலில் 80:20 போட்டிகளானது என முதல்வர் யோகி கூறிய கருத்து முஸ்லீம்களை குறிவைப்பதாக சர்ச்சையானது. பாஜக கூட்டணியான அப்னா தளம் கட்சியில் போட்டியிட ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தோல்வி ஏற்பட்டுள்ளது. ஆனால் எஸ்பி 64, பிஎஸ்பி 88, காங்கிரஸ் 75 முஸ்லீம்களை வேட்பாளராக்கினர். முடிவில் சமாஜ்வாதி கூட்டணியில் 34 முஸ்லீம்களுக்கு எம்எல்ஏகளாகவும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் பலர் 1க்கும் மேற்பட்ட கட்சிகளில் முஸ்லீம் வேட்பாளர்களாக வெற்றியினை இழந்தனர். முக்கிய தலைவரான அசாம் கானும் நசீத் ஹசானும்
சிறையிலிருந்தே வெற்றி பெற்றுள்ளனர். அதே சமயம் உபியில் இரண்டாவது முறையாக அசுதீன் ஒய்வசியின் கட்சியும் போட்டியிட்டது. இதில் வாக்களிக்கப்பட்ட 60 முஸ்லிம்களுக்கு 400 முதல் 2600 வாக்குகளுடன் 0.46% மட்டுமே கிடைத்துள்ளன. ஒரு வேட்பாளர் மட்டும் 4700 வாக்குகள் பெற்றுள்ளார். இந்த வகையில் வெளியான முடிவுகள் சாதி மத அரசியலுக்கே சாதகமாக உள்ளன. உபி தேர்தலின் கணக்கு 2024 மக்களவைக்கு பொருந்துமா? மக்களவையில் 80 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை பெறுவதற்கு எதிர்கட்சிகளில் செய்ய வேண்டிய என்ன? இப்படியெல்லாம் கேள்விகள் எழ தொடங்கியுள்ளன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடினால் மட்டுமே உபியின் எதிர்கட்சிகளுக்கு மக்களவைத் தேர்தலில் பலன் கிடைக்கும்.